கேக்குதா? இப்போ நம்ம பப்ஜி மொபைல் லைட் வெர்ஷன் சொல்லியிருந்தேன், லைட் வெர்ஷன் சொல்லியிருந்தேன், லைட் வெர்ஷன் எப்படி எப்படி ரெண்டு மைக் வேலை செய்யும், ஒரு மைக் வேலை செய்யல சரியா திடீர்னு. அதனால தான் ஸ்ட்ரீமிங் பண்ணுற பிசிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன் வேலை செய்யலன்னு தெரியல. கேமிங் மைக்கில் ஹலோ, அந்த செக் கேக்குதுல? சரி இதுல கேக்குதுடா, சரி விட இதுல கேட்க வைப்போம். விபிஎன் எப்படி யூஸ் பண்றதுன்னா, இதுக்கு போங்க, கூகுள் க்ரோம் போயிட்டு ஓப்பன் விபிஎன் போங்க. ஓப்பன் விபிஎன் போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் விபிஎனில் உங்களுக்கு இது காட்டும், ஓப்பன் விபிஎன் சொல்லிட்டு காட்டும். ஸோ அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் டவுன்லோட் செலக்ட் பண்ணுங்கள். டவுன்லோட் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு ஸ்க்ரோல்டவுட், விண்டோஸ் யூஸர்னால் இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இஎக்ஸி ஃபைல். நீங்கள் ஒரு இதுனா லினக்ஸ் யூஸர்னால் இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா விண்டோஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாட முடியும், ஏன்னா விண்டோஸ் மட்டும் தான் இருக்குது. இது அது இஎக்ஸி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடியாக இருக்கும் டவுன்லோட் ஆன மாதிரி. ஸோ அதை இன்ஸ்டால் டேப் பண்ணி எஸ் கொடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. பண்ணி முடித்தோடனே விபிஎன் கேட் டாட் இருக்கணும். விபிஎன் தாய்லாந்து சர்வர் தேடுங்க கைஸ். தாய்லாந்து சர்வர், தாய்லாந்து இருக்கா? இந்த சர்வரில் 2 hours இருக்குது, சீசன் எதுவும் இல்லை. 50 MBPS 32 ping இருக்குது. ஏன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் ஐபி விபிஎன் அட்ரஸ் இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகி முடித்தோடனே இங்கே வந்துடும், எடுத்துக்கு போங்க. போனோடனே இதை எடுத்து காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்து முடித்தோடனே போடுறேன். இதுக்குள்ளே ப்ரோக்ராமிங் ஃபைல் பார்த்தீங்கன்னா போங்க, கோஇன்சிடென்ட் பேஸ் பண்ணும்போது கண்டினியூ டினைட் கேட்கும், கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோடனே எப்படி வச்சுக்கோங்க, ஒன்று கரெக்டாக வேலை செய்யுமா தெரியல, அதனால இன்னொன்று தேடுங்க. இன்னொன்று இங்கே இருக்க போயிருங்க. 0 minutes இருந்துச்சுன்னா வேலை செய்யாது, சில நேரத்தில் வேலை செய்யும், அதனால டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பி போங்க, ஐபி போங்க. திரும்பி போயிட்டு காப்பி கான்ஃபிகரில் போயிட்டு பேஸ் கொடுத்தேன், கண்டினியூ கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டால் பண்ணது இப்போ டபுள் கிளிக் பண்ணும், டபுள் கிளிக் பண்ணோடனே இங்கே இந்த மாதிரி வரும். அதே மாதிரி அங்கே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண கான்ஃபிக் ஃபைல்லாம் இங்கே இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நல்லா ஹை ஸ்பீடில் இருக்கு, பார்த்ததை கரெக்டாக கொடுத்து கனெக்ட் பண்ணுங்க. ஏதோ குத்து மதிப்பாக பண்ணுறேன், வந்துடா. விபிஎன் ஸ்லோவாக இருக்கு, விபிஎன் பப்ஜி லைட் பிசியா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ, அதே தான் அதே தான் அதே அதே. கனெக்ட் ஆகிறதுக்கு கொண்டு அவங்க ஐஸ் வெயிட் பண்ணோம். எல்லாத்துக்கும் அவசரப்படாதீங்க.
டவுன்லோட் வந்து நான் ஏற்கனவே என் சேனலில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணி விளையாடுறது தான் சொல்லி கொடுக்கப்படுது. ஸோ போய் பாருங்கள் என் சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். ஏய் இன்னைக்கு என்ன தெரில, அவனுக்கு அம்மா ஆசை போல பழைய நிகரா வந்ததுலேருந்து. சேஞ்சஸ் தெரியும், ரஷ்யனில் வந்திருக்கோம், லாகின் பண்ணோம் இருக்கு, இப்போ லாகின் பண்ண. அப்புறம் ரஷ்யனில் உங்க ஐ மீன் ரஷ்யன் சொல்கிறேன், தாய்லாந்து முனியில் வந்திருக்கோம். அடே யோன் இடம் விட்டுட்டு இருக்கான். ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும். இல்லை இது ஸ்ட்ரீமிங் ஆயிடுச்சு, இப்போதைக்கு ஒரே இருக்கு கேம் கடை சொல்கிறேன். கீழே போய் மாட்டி விட்டுரு. ஏய் ஆடியோ கேக்குதா பாடுறா, அட பா ராசா. பப்ஜி அம்மாடா கேக்குதா, அது கேக்குதா சவுண்ட் வந்து வரும். அப்ப நான் இதே நான் பாக்குறேன், அது எடுத்து வைங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு விட்டது கதை. லைட் எல்லாம் பண்றீங்க, கேக்குதுரா, செம்மையா கேக்குதுரா. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் இது வரணும், கனெக்டிங் சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா, இப்போ வருது கனெக்டிங்னு, கனெக்ட் கனெக்டிங்னு வரும், ரீகனெக்ட் கொடுத்தா வந்து கொஞ்சம் ரீகனெக்ட். ஊந்து வரி இவர் வந்து பேசுகிறாங்க, கனெக்டிங் காட்டும், வேறது எல்லாருக்கும் காட்டும், விபிஎன் விபிஎன்ல கனெக்டிங் தான் காட்டும். ஓ சர்வீஸ் டு பி ட்ரை அகெயின் லெட்டர் அப்படின்னு காட்டும், அதுக்காக நம்ம முடிச்சிட்டு பேசுவோம். ஒருத்தன் வந்து ப்ரொஜெக்டர் வச்சிருக்கான், நான் ப்ரொஜெக்டரே உட்காந்து பாடம் ஆனா பாடம் தான் பார்க்க முடியும். என்ன இதுதான் வேணும்னா கட்
பட்ஜெட் இல்ல, பப்ஜி இல்ல, என்ன ஆகும் இன்னும் லைட் வெர்ஷன் சொல்லிட்டு கீழே எதுவும் போடலாம். இன்னும் பப்ஜின்னு வெறும் பப்ஜின்ற மாதிரி தான் போட்டு. கேடா உள்ளே போகவே மாட்டடா அது. கனெக்டிங் சொல்றது கேம் லோட் ஆயிடுச்சுடா, வெயிட்டிங் ஃபார் த கேம் உள்ள வந்துருச்சு. ஆல் தான் சக்சஸ்ஃபுல், திஸ் இஸ் த கேம் கைஸ். நல்லா போயிட்டோம் கேம் உள்ள. கேம் குவாலிட்டி வந்து நான் கம்மியாக தான் மொபைல் மாதிரி தான் இருக்கு. பப்ஜி மொபைல் கிளாரிட்டி அவள் தான்டா வரும், அதுக்கு தான்டா அது, அதுக்கு தான் லைட் இருக்குமா இதுவே. ஆ கேமே மொபைல் வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும். கேம் உள்ள இந்த புரியல அவனுக்கு, உள்ள நல்லா இருக்குமா? ஓ தெய்வமே, இதெல்லாம் பிசியில, இதெல்லாம் பிசி செட்டிங்ஸா? இதுல இருக்கலாம் பிசி மாதிரி இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் பிசியில தான் இருக்கும். நம்ம போன்ல எப்படி கஸ்டம் இந்த மாதிரி ஆகுது உனக்கு? ஸ்டோர் இப்படி இருக்கு, ஸ்டோர்ல பிபி பாயிண்ட்ஸ் வச்சு நீ வாங்க முடியுமா? பிபி பாயிண்ட்ஸ் வச்சு வாங்கலாம். இல்ல இது மொபைல் லைட்டா வெர்ஷன், பிசி லைட் வெர்ஷன்ரா, மொபைல் இல்ல. போங்க மேட்ச் போட்டு தான் பாருங்க. இருக்குன்னு மாட்டேதுன்னு தெரியல. நாலு மேப்புக்கும் குயிக் மேட்ச்னு போட்டிருக்கு, சில பிசி மாதிரி இது வேணா வரும்ன்ற மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா ஏன் இது வரலன்னு தெரியல. ஆட்டோ ரீலோடிங் சொல்லிட்டு எனேபிள் இருக்கு. ஆனா சில நார்மலாவே ஆட்டோ ரீலோடிங் இல்லாம இருக்குதான் நல்லா இருக்கும் விளையாட்டுக்கு. குவாலிட்டி வந்து நான் மீடியம்ல தான் ஹை எல்லாம் கேமரா வரல. ஃபோர் டேம் 3 செகண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டு. ஆக்சுவலாக இந்த ஒரு கீபோர்டு தான் செய்யாது, அந்த கீபோர்டை ஊற்றுறது சின்ன நான் ஊற்றுறேன். Okay.
என்ன ஆச்சுன்னா லைட்டாக ஒரு இப்போ நான் கீபோர்டு மாற்றிருக்கேன் அவசரத்துக்கு. லேக்லாம் இல்லைடா, பார்த்தடா ஒரு லேக் இருக்கா பாரு, லேக் நெட் லேக் வேறடா. புரியுதா? நீ அந்த நீ எதிர்பார்க்குற இதுக்கும் கிளிச்சுக்கும் இதுக்கும் சம்மந்தம் நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. இதில் வந்து ஃபாலோலாம் கொடுக்க முடியாது. ஓகேவா? எங்கே குதிக்கிறோம் அவங்க மார்க் பண்ணிக்கணும். டிசி மாதிரி தான் 1500 இது கிலோமீட்டர் வந்தோடனே கொடுத்து, சாரி ஸ்பேஸ் கொடுத்து குதிச்சுட்டு பக்கத்துல பாடுறா. டேய் ஏண்டா இவனுங்க இங்க இறக்கி விட்டானுங்க, எத்தனை பேர் வரானு பிசி பிளேயர்ல எல்லாம். ரூம் உள்ள இறங்கிடாங்கடா. ஏய் ஃபர்ஸ்ட் பர்சன் ஒண்ணு இருக்கா? ஏய் எது வந்தன்னாடா ஃபர்ஸ்ட் கன் எங்கடா? கால் தடம் வேற காட்டாது, எதுவுமே காட்டாது. இருக்கானே தெரியாது அவன் எங்க இருக்கான். கால் தடம் காட்டுது. இங்க தான் ரீலோட் பண்ணோம். பிங்கிலா? இல்லடா பிங்க் லேட்ல எனக்கு எதுவுமே பண்ணுது. பிங்க் லேட்ரா சரியா காட்டாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே மாதிரி ஸ்பெக்குலேட். இன்னும் இந்த ஹெல்த் இதெல்லாம் பிசி மாதிரி எடுத்துகிட்டு வரல. இன்னும் பிசி மாதிரி மொபைல் இது மாதிரியே வச்சுருக்காங்க. பிசி இது லெவலில் எடுத்துருக்காங்க கேட்டோம். இல்லை ஏ இல்லைடா ஷூட்டிங் இதெல்லாம் பிசி மாதிரி தான் காட்டானுங்க. அதான் மொபைல் மாதிரியே காட்டுறானுங்க பேர். ஆள் தடத்துலாம் தெரியல, ஆள் தடம்லாம் தெரியல, இது மட்டும் தான் தெரியுது. ஷூட் பண்ணுறது மட்டும் தெரியுது. ஷூட் பண்ணுறது மட்டும் தெரியுது. ஃபோட்டோ லாபி கேம் லாக் ஆகுதுன்னு சொல்லு. கேம் லைட்டா ஆக் ஆகுது, லாக் தான். கீபோர்டு அங்க இல்லையா? இத காட்டுறதுக்கு தான் மெயினா வந்து கீபோர்டு லேக் ஆகுதா? சேம் ப்ரோ, வேற வழி இல்ல, ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. ஓ பண்ணிட்டு இருக்கான் பகத்துல கொஞ்சம் வெறி பேசி நிற்கிறான்.
connect this in coding frame drop ஆகல எதுவுமே ஆகல ஏ CPU 20% தான் யூசேஜ் ப்ளஸ் நைன் ப்ளாஸ் சிஸ்டமில் ஸ்கீம் வந்துருக்கு கேமிங் ஆகுது இனிமேட்டு எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்பும் இருக்காது ஆனால் நான் என்ன லைட்டாக டொனேட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் டொனேட் பண்ணுற அளவுக்கு நான் டொனேட் கொடுக்குற அளவு நம்ம சப்ஸ்கிரைபர் பணக்காரரும் கிடையாது நானும் அவ்வளோ பெரிய பணக்காரரும் கிடையாது கேட்குறது தப்பு செஞ்சால் சப்ஸ்கிரைப் டொனேட் பண்ணலாம் நான் கேட்கல டொனேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க பண்ண முடியாதவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று இன்டர்நெட் கனெக்ஷன் 1050 வருது ஒரு 800 டாலர்ஸ் 12 டாலர்ஸ் டே 8 ரூபீஸ் 800 ரூபீஸ்னா 12 டாலர்ஸா பப்ஜி எவ்வளோ ஆகுது ராயல் பஸ் 8 டாலரா இருக்கடா இருக்கடா உயிரோட உடனே தெரில அது நான் கர்மான அது அத்தனை 800 ரூபீஸ் அதுக்கு இல்லடா லூசு பையில நான் கேட்கறது 800 ரூபீஸ்னா ஒரு நல்ல தான் 800 ரூபீஸ்னா நீ டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணினா எவ்வளோ வரும் அது சொல்லு ஒன்னே 10,000 ரூபான்னு வேற வேலை இல்லை வெயிட் பண்ணுங்க ப்ரோ வந்துச்சு கேம் வந்துச்சு என்னடா அதுலதான் போட்டு பண்ண வராது இதுல செட்டிங்ஸ்ல கிடையாது அதில் சீம் தவறும் அதனால இதில் போட்டால் அதில் ஆகிடும் லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க கழுத்துலயே மாட்டிக்கலாம் நான் பேச வேண்டாம் அப்படியே அதான் கேக்குதா கைஸ் கேக்குதா சொல்லுங்க கண்ட்ரோல் பண்ண கேக்குதுல கேக்குதுடா கேக்குதுடா வாய மூ சரி ஆர்கேடு அந்த மாதிரி ஒரு
ரெண்டு நாள் லைவ் காணும். அவன் லைவ் பண்ணுவ காணும். ஏய் இங்கே ஓடனா பண்ணுவேன் போட்டியா? ஏய் அது பன்னெண்டாயிரம் இம்பார்ட்டன்ட். விளாடுறான் இதை விளாடுறான்னு பண்ணல டைம் பண்ண வேற எதுவும் பாத்துக்கோங்க. நல்ல பப்ஜி பீஸ் எப்படி பார்த்த நீ சருமா பார்த்த என்ன பார்த்த? சரி நீ விட்ட போய் பார்க்கலாம். போட்டு போய் சாரிட்டி அதே மாதிரி சிக்னல் மோட்ல இருக்கும் கீழே பாருங்க சிங்கிள் மோட்ல இருக்கும். இப்ப பி எல் வந்து ஆட்டோ வரும். ஏ இது ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் பர்சன் மோட் நினைச்சப்பலாம் மாட்ட முடியாது. ஆட்டோ ரிவியூட ஆட்டோ ரிவியூல எடுத்துக்கோங்க. எனக்கு பெயின் எப்பி கட்டணம்
எலக்ட்ரிக்கல் சின்ன இருப்பான். எலக்ட்ரிக் பாசம் கூட வர முடியும். Gracias. சாரி கைஸ், சரியா ஆடியோ வரல. ஏன்னா ஒரு பிசிலேருந்து பண்ணல, இது வந்து ரெண்டு பிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு பிசியில் வந்து விபிஎன் போட்டிருந்தேன், இன்னொரு பிசியில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் இது கரெக்டாக வீடியோ போட முடியும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் தான் நினச்சேன். அப்போ கடைசியிலே விபிஎன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் தான் பண்ணேன். ஸ்ட்ரீம் வந்து வேறு பிசி, கேமிங் பிசியில் மாற்றி பண்ணேன். சாதா பிசியில் ஸ்ட்ரீம் கேம் ஆடி பார்த்தேன். சரி அதான் பண்ணேன். இது ஏன் இதாச்சுன்னா நிறைய லேக் ஆச்சுருந்தாங்க. ஸோ அதனால் விஷயத்த மட்டும் கரெக்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு சில விஷயத்த கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமை கட் டவுன் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ திரும்பி அப்லோட் பண்ணுற ஸ்ட்ரீம் டெலீட் பண்ணதுக்காக தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏ டேப் ஹோல்டர் லேகா கேம் லேக் ப்ரோ, லேக் ஆகும். லேக் கீப் இன் இஸ் லேக் ஆகுதா கேமே லேக் ஆகுதா சி
Tata, bye bye guys. Well done, Tata, bye bye. Hope you all enjoy and support. Then Tata.